தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைவாத்தை 39 தொடங்கி 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் ஓம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைபாட்டினை உணர்ந்து இன்னும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்கின்ற உயர்வான எண்ணத்தில் வாழ தூண்டுகிறீர். எனவே இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பவுலடியான் தன்னுடைய அறியாமையை, பலவீனத்தை, பாவத்தை ஏற்றுக்கொண்டு என் மீது கரிசனை கொண்டவராக என்னை மீட்டுக்கொண்டார், என்னுடைய பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நான் நம்பிக்கையற்ற நிலையிலே அவருக்கு எதிராக செயல்பட்டேன், அவரை துன்புறுத்தினேன், அவரை இழிவாக கருதினேன். இப்பொழுது என்னை அவர் முற்றிலுமாக மாற்றிவிட்டார், ஏற்றுக்கொண்டார். எனவே நான் அவருடைய சாயலை பெற்றவனாக அவருக்குரிய ஊழியத்தில் நான் முழுவதுமாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தனது பலவீனத்தை வெற்றி கொண்டதை, இறைமகன் இயேசுவினுடைய தடுத்து ஆட்கொள்ளுதலை உணர்ந்தவராக பேசுகிறார். ஆம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் கூட பல சமயத்திலே பலரை தீர்ப்பிடுகிறோம். எங்களுடைய குறைபாடுகளை மறந்து மற்றவருடைய குறைபாடுகளை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற வளவீனத்திற்காக, பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நீரே எங்களுடைய குரு, நீரே எங்களுடைய மேலான வழிகாட்டி. எனவே உங்களை மிஞ்சிவிட எங்களால் முடியாது. எனவே எங்களுக்கு சரியான பாதையை காட்டியருளும். எங்களுடைய கண்களிலே, எங்களுடைய உடலிலே இருக்கின்ற குறைபாடுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக களைந்து குறைத்து நாங்கள் உமது முழுமையை நோக்கி முன்னோக்கி பயணிப்போமாக. அதன் வழியாக எங்களுடைய சகோதர சகோதரிகளை அவருடைய பலத்தோடு, பலவீனத்தோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வோம். அதன் வழியாக நாங்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நல்வழியில் பயணிப்போம். அவர்களையும் நல்வழிப்படுத்துவோம். இதன் வழியாக ஒருவரை ஒருவர் நாங்கள் உயர்த்தி கொள்வோம், பரஸ்பரமாக உதவி செய்து கொள்வோம் என்கின்ற அந்த மேலான ஒரு புரிதலுக்கு நாங்கள் வருவோமாக. உமது ஆசீரால், உமது வல்லமையால் இந்நாளும் எங்களை நிரப்புவீராக. உமது ஒளியின் பாதையிலே எங்களை வழி நடத்தியருள்வீராக. ஆமீன்.